சேனல் நான் இவ்வெத்து ராஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் வந்து கருவாட்டு குழம்பு செய்ய போறேன். இதுல வந்து மொச்சக்கொட்டையும் உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்ய போறேன். ஏற்கனவே சேனல்ல வந்து நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு இருக்குது. இது வந்து டிஃப்ரெண்ட், அதாவது மொச்சக்கொட்டையும் உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்யறேன். நான் நார்மலா வந்து இந்த மொச்சக்கொட்டை போட்டு செய்யும் போது வாழைக்காய்லாம் கூட சேர்த்து செய்வாங்க. நான் என்கிட்ட இப்ப வாழைக்காய் இல்லை, அதுக்கு பதிலாக நான் வந்து உருளைக்கிழங்கு போட்டு செய்ய போறேன். இதுக்கு தொட்டுக்க வந்து கீரை செய்ய போறேன். கீரை வந்து என்னோட சின்ன தோட்டத்துல விளைஞ்சிருக்குது. அதை பறிச்சுன்னு வந்து தான் இப்போ நான் கீரை செய்ய போறேன் தொட்டுக்கிறதுக்கு. இப்போ முதல்ல போய் நம்ம சின்ன தோட்டத்துல நான் வந்து கீரையெல்லாம் பறிச்சுன்னு வந்துடும். வாங்க பார்க்கலாம். இப்போ சின்ன தோட்டத்தை பாருங்க, அப்படிதான் இருக்கு. ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஏன்னா நான் வேற எந்த செடியும் நான் வாங்கல, இவ்வளோதான் அந்த செடிங்க இருக்கிறதான் வச்சிருக்கிறேன். இனிமேல் தான் திரும்ப வாங்கலான்னு இருக்கிறேன். இந்த இப்போ தக்காளியில் நிறைய வந்து நான் பறிச்சிட்டேன். அதே மாதிரி இந்த தக்காளி செடி தன்னாரே வளர்ந்துருக்குது. இந்த கிளெமாந்தின் செடியிலேருந்து அது தன்னாரே அதுவே வளர்ந்துது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது. இதுலேயும் நிறைய தக்காளி வந்துருக்குது. அந்த ஆர்கானிக் தக்காளியிலே நிறைய தக்காளி வந்தது நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து கீரை பறிக்க போகிறேன்னு சொன்னேன். இது வந்து சிறுகீரை. நான் உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன். சிறுகீரை கொஞ்சமாக வளர்ந்துருந்தது, இப்போ நல்லாவே வளர்ந்துருச்சு. இந்த கீரையும் இப்போ வந்து அரைக்கீரையும் நாங்கள் வளர்ந்துருக்குது. இது வந்து அரைக்கீரை. நான் ஏற்கனவே இந்த அரைக்கீரை வந்து நான் வீடியோ போட்டிருக்கிறேன். பறித்து கூட்டு செஞ்சுது. அப்போ வெட்டி விட்டுது, நல்லா வளர்ந்துருக்குது. இப்போ இதுலேருந்தும் கொஞ்சம் கீரை எடுக்க போகிறேன். அந்த சிறுகீரையிலேருந்தும் கீரை எடுத்து நான் வந்து இன்றைக்கி வந்து கீரை பொரியல் செய்ய போகிறேன். கருவாட்டு குழம்புக்கு இப்போ பார்ப்போம் வாங்க. வெட்டி விட்டதுனால நல்லாவே வளர்ந்துருக்குது. வெட்டி விட விட நல்லாவே வளருது. அதனால தான் நான் அன்றைக்கி வெட்டி விட்டேன். நல்லா பெருசாக வளர்ந்துக்கிற கீரையெல்லாம் வெட்டிட்டோம்னா அப்புறம் இன்னும் நல்லா வளரும். இப்போ வந்து பாருங்க, நான் இப்போ கட் பண்ணி எடுத்ததில் கீரையை அரைக்கீரையை நல்லா கொஞ்சம் நிறையவே கிடச்சிருக்குது. அன்னைய விட இன்றைக்கி நான் ஒரு வீடியோவில் கூட கட் பண்ணும் போது காமிச்சிருப்பேன். அன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே கிடச்சிருக்குது. இது கூடவே நான் அதை சிறுகீரையும் எடுத்துக்க போகிறேன். வாங்க அதையும் எடுக்கிறத பார்க்கலாம். இப்போ சிறுகீரை பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருக்குது. இப்போ இதையும் நல்லா ரெண்டும் சேர்த்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும்னா ரெண்டையும் சேர்த்து தான் இன்றைக்கி நான் பொரியல் செய்ய போகிறேன். கொஞ்சம் நிறைய கிடைக்கும். இப்போ பொரியலுக்கு கொஞ்சம் நிறைய இருந்தால் தான், ஏன்னா நம்ம கீரைலாம் எப்பவுமே பொரியல் செய்யும் போது அப்படியே கொஞ்சமாக ஆகிடும். கொஞ்சம் நிறைய கீரை நம்ம போட்டு செஞ்சோம்னா நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் பொரியல். இப்போது பாருங்க, இது அரைக்கீரை, இது சிறுகீரை. இப்போ வெட்டி முடிச்சிட்டேன் சிறுகீரையை. இதுவும் நல்லா நிறையவே கிடச்சிருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டு பொரியல் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, இதில் சிறுகீரை இருந்ததெல்லாம் முடிஞ்சளவு நல்லா அதிகமாக வளர்ந்ததுலாம் வெட்டிட்டேன் நான். இப்போ வந்து கருவாட்டு குழம்பு வச்சுட்டு மொச்சக்கொட்டை போட்டு கருவாட்டு குழம்பு செஞ்சுட்டு அது கூட இந்த சிறுகீரையும் அரைக்கீரையும் போட்டு பொரியல் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போது கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி நான் கீரையை இந்த மாதிரி ஆஞ்சி வச்சிடறேன், க்ளீன் பண்ணி வச்சிடறேன். இது கொஞ்சம் பாருங்கள் தண்டு வருது சிறுகீரையில். இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த பூச்சிலாம் இருக்குதான்னு பார்த்துட்டு, இல்லை இல்லை, சில நேரங்களில் இருக்கும் கீரையில் அதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கணும், ஆஞ்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தண்டெல்லாம் இப்படி சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். ரொம்ப முத்தெல்லாம் இருந்தால் இப்படி போட்டுக்கலாம், இல்லை போட்டுக்கினாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். சில நேரத்தில் தண்டை வந்து தனியாக சாம்பார் வைக்கலாம், ஆனால் நான் இன்றைக்கி சாம்பார் வைக்கல. ஏன்னா நான் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு செய்கிறேன், அதனால் நான் சாம்பார் வைக்கல. இப்போ ஃபுல்லாக எல்லா கீரையும் ஆஞ்சிட்ட பிறகு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.
எனக்கு முதல் தடவை கம்மியாக கிடச்சிது, அது வந்து அரைக்கீரை மட்டும். இந்த தடவை வந்து ரெண்டு கீரையும் சேர்த்து பாருங்கள். நான் அங்கேயே பறிக்கும் போதே காமிச்சேன், இப்போ பாருங்கள் நான் ரெண்டும் சேர்த்து நல்லா ஒரு ஒரு கட்ட அளவுக்கு கீரை கிடச்சிருக்குது. இது நல்லா ஒரு நம்ம இப்போ ஃபேமிலிக்கு வந்து பொரியல் செய்யறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நான் கீரையெல்லாம் ஃபுல்லாக ஆஞ்சிட்டேன், அரைக்கீரையும் சிறுக்கீரையும் ரெண்டுத்தையும் சேர்த்து ஆஞ்சிட்டேன். இந்த முத்தின தண்டு பகுதியை எடுத்துட்டேன். கொஞ்சம் நல்லா இதுவாக இருந்த தண்டு பகுதியெலாம் போட்டுக்கிட்டு, கொஞ்சம் இலசாக இருக்கிற தண்டு பகுதியெலாம் போட்டுட்டு முத்தின தண்டு பகுதியெலாம் எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் அந்த மாதிரி கிளீன் இந்த அரைக்கீரை சிறுக்கீரை இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணிக்கணும், அதாவது ஆஞ்சி எடுத்துக்கணும். இப்போ நான் இதை வந்து நல்லா தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வந்து கட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நான் கீரையெல்லாம் நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்து வந்துட்டேன். இப்போ நான் வந்து இதை நல்லா இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியது தான். அப்போ தான் இந்த தண்டுலாம் வந்து நல்லா பாருங்கள், நான் பெரிய பெரிய தண்டாக போட்டுட்டேன் இல்லைங்களா, அதெல்லாம் சின்னதானால் சீக்கிரமாக வெந்துடும் கீரை. அதுக்கு தான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறது. இது ஃபுல்லாக கட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் அரைக்கீரையும் சிறுக்கீரையும் பொரியல் செய்ய போகிறேன். அது பாருங்கள் கட் பண்ணிட்டேன் கீரையை. இப்போ வந்து கீரை பொரியல் செய்யறதுக்கு அடுப்பத்தை வச்சு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி அதுவும் காஞ்சிடுது. இப்போ நான் இதுக்கு இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறேன்றதை அதை அப்படியே நான் செய்யும் போதே உங்கள்கிட்ட சொல்கிறேன். பாருங்கள், இதுக்கு வந்து நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ கடுகு நல்லா விழிஞ்சிடுது. இப்போ வந்து நான் சீரகத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூடவே சீரகமும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு தான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இது வந்து உளுத்தம்பயிறு, தாளிக்கிற உளுத்தம்பயிறு, இதுவும் ஒரு கால் டீஸ்பூன் தான் எடுத்துக்கிறேன். இதையும் சேர்த்துடுறேன். இது நல்லா இது நல்லா உறிஞ்ச பிறகு நல்லா புரியிட்டேன் கொஞ்சம். இப்போ கடுகு சீரகம் உளுத்தம்பயிரெலாம் நல்லா புரிஞ்சிடுது. இப்போ இது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நான் உங்ககிட்ட, வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் அதாவது சின்ன மீடியம் சைஸ்லாம் இல்லாத ஸ்மால் சைஸ் சின்ன சைஸ் வெங்காயம் ரெண்டு, அது கூடவே இந்த சின்ன ஒரு வெங்காயம் வந்து இருந்தது சின்ன வெங்காயம் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட இந்த பூண்டு நாலு பல்லு பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கிடுது. இப்போ நான் இதோட கீரையை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நீங்கள் வந்து கீரை நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோம், எவ்வளோ கீரை அந்த அளவுக்கு தான் நம்ம எண்ணெய் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கணும். அதுவும் பச்சை மிளகாய் வந்து நான் எப்போவுமே சொல்கிறதான் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கட்டு அளவு கீரை தான், ஒரு கட்டு அந்த அளவு தான் கீரை கிடச்சிது. அதுக்கேற்ற மாதிரி நான் வெங்காயம் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக. எண்ணெயும் வந்து நம்ம இஷ்டம் தான், நான் எப்போவுமே சொல்கிறதான் நம்ம உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கீரை நல்லா வதங்கட்டும். இப்போ கீரை ஓரளவு நல்லா வதங்கி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு. இது வந்து இந்த இந்து உப்புன்னு சொல்லுவாங்க, அதுதான் நான் இப்போ சேர்த்துருக்குறேன். இது வந்து நல்லதுன்றாங்க உடம்புக்கு ரொம்ப, அதாவது இந்த சளி பிரச்சனைக்கெலாம் ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து அல்சர் அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்மளுடைய குடல் புண்ணெல்லாம் நல்லா சரி செய்யணும்னு சொல்கிறாங்க, அதனால தான் நான் வாங்கியிருக்கிறேன். இப்போ இதை நல்லா வேக வைக்கணும். இப்போ கொஞ்சமாக நான் இந்த கீரை அலசின தண்ணியே பாருங்கள் கொஞ்சம் இருக்குது, அதையே நான் ஊற்றிடுறேன். இந்த தண்ணியிலே இது வேகட்டும். இப்போ கீரை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நான் மூடி போட்டு வேக வச்சேன். இப்போ இது வந்து மூடி போட்டு நம்ம வேக வைக்கும் போது நான் எப்போதும் சொல்கிறது தான் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ கீரை நல்லாவே வெந்துடுது. இப்போ வந்து அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேன்.
நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். இவ்வளோதாங்க. இப்போ கீரை வந்து ரெடி ஆகிடுது. அரைக்கீரை சிறுக்கீரை ரெண்டும் சேர்ந்த பொரியல் ரெடி ஆகிடுது. சூப்பராக. இப்போ வந்து நம்ம கருவாட்டு குழம்பு செய்ய வேண்டியது தான். இப்போ நான் கருவாட்டு குழம்பு வந்து மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். இப்போ நான் சட்டி அடுப்பு பற்ற வச்சு மண் சட்டியும் வச்சுட்டேன். வச்சு இப்போ அதுவும் காஞ்சிடுது. அதில் வந்து நான் தேவையான எண்ணெயை நான் சேர்த்துக்கிறேன். கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு இதுக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் நான் வந்து இது நார்மல் ஆயிலில் தான், அதாவது நான் வந்து இங்கே சூரியகாந்தி ஆயிலில் நான் செய்கிறேன். இது நல்லெண்ணெயில் கூட நீங்கள் செய்யலாம். இப்போது கருவாட்டு குழம்புக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம், அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவு சின்ன உளுந்து, அதாவது தாளிக்கிற உளுந்தும் பயிறு, 1/2 டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம். இதுக்கு கருவாடு வந்து நான் ஒரு நல்ல ஒரு பெரிய துண்டு, அதாவது இது வந்து இந்த நான் இன்றைக்கி வந்து இது துண்டு கருவாடில் செய்கிறேன். இது இங்கேத்திய கருவாடு. இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு 200 கிராம் இருக்கும். அந்த அளவுக்கு நான் கருவாடு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு பூண்டு வந்து நல்லா ஒரு பல்லு, அதாவது ஒரு முழு பூண்டு இந்த மாதிரி உரிச்சு, தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வெங்காயம் வந்து நல்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் 3 வெங்காயம், இந்த சைஸ் அளவுக்கு 3 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே பச்சை மிளகாய் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய், சின்ன சைஸ் பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு தக்காளி வந்து நல்ல பெரிய சைஸ் தக்காளி வந்து 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா, நான் உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன்னு சொல்லிவிட்டு. உருளைக்கிழங்கு வந்து நல்ல அது மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு 6 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கருவேப்பில கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு புளி வந்து நல்ல ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவு புளி வந்து இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து மசால்தூள், அதாவது குழம்பு தூள், இது வந்து ரெடிமேட் குழம்பு தூள் தான். இது வந்து ஒரு 7 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு காரம் நீங்கள் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் கூட உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக போடுறதுக்கு மல்லி, கொத்தமல்லி வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு வந்து செய்யும்போது தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து கீரைக்கு என்ன உப்பு சேர்த்தனோ அதே உப்பு தான் இதுக்கும் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிட்டுக்குது மண் சட்டியில். இப்போ காஞ்ச பிறகு ஒரு இன்க்ரீடியன்ஸாக இதை சேர்த்துக்கலாம் நம்ம. இதுக்கு வந்து நான் மொச்சக்கொட்டை வந்து 1 கப் அளவு மொச்சக்கொட்டை, வெள்ளை மொச்சை பாருங்கள். இது வந்து நல்லா நைட்டே நான் வந்து ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதை வந்து குக்கரில் 4 விசில் விட்டு அவிச்சு எடுத்துருக்குறேன். இது நல்லா வெந்திருக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து நைட்டே வந்து ஊற போட்டுட்டோம்னா அப்போ நம்ம குக்கரில் வேக வைக்கும் போது நல்லா வெந்துடும் அது. இப்போ இது எண்ணெய் காஞ்ச பிறகு ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ஸாக இதை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும் நல்லா. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. இதை நான் முதல்ல வந்து கடுகை சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த சின்ன சீரகத்தையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து இந்த சின்ன உளுத்தம் பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வெந்தயத்தையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இப்போ வந்து வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துறேன். நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயமும் பச்சை மிளகாவும். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுது. நான் இப்போ வந்து இந்த கருவேப்பிலை இதோட சேர்த்துறேன். இது கூடவே இந்த சாரி பூண்டையும் சேர்த்துட்றேன். இப்போது கருவேப்பிலை பூண்டு சேர்த்த பிறகு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே நான் அந்த தக்காளியும் சேர்த்துட்றேன். எனக்கு வந்து இந்த புகை வந்து இரும்பல் வருது.
இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துறேன். கருவாட்டு குழம்புக்கு எப்பவுமே நம்ம வந்து உப்புலாம் வந்து பார்த்து சேர்க்கணும், ஏன்னா வந்து கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும். அது இல்லாமல் நான் வந்து மொச்சக்கட்டை வேக வைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன், அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ இது வந்து நல்லா வதங்கி வரட்டும், நான் கவர் பண்ணிடுறேன். இப்போ வந்து தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். தக்காளி நல்லாவே வதங்கிடுது. இப்போ இந்த நேரத்தில் நான் வந்து இந்த குழம்பு தூள் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் தக்காளி வெங்காயத்தோடலாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் மாதிரி மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் நான் வந்து கருவாடை இதோட சேர்த்துட்றேன். நான் வந்து கருவாடு இந்த மூணு துண்டுகளை நான் கொஞ்சம் மசாலா சேர்த்தேன். நான் கொஞ்சம் கூட கொஞ்சம் மசாலா சேர்க்கலான்னு பார்த்தேன், அப்புறமா வேண்டாம், ஏன்னா குழம்பு தூளே கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், அதனால் விட்டுட்டேன். அதனால தான் இந்த மூணு துண்டு கருவாடு இந்த மாதிரி இருக்கும். இப்போது கருவாடெல்லாம் இதோட சேர்த்துட்றேன். சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லைட்டாக ரொம்ப இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ஏன்னா கருவாடு வேகணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுறேன். இப்போ கருவாடு நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரம். ஒரு மூணு நிமிஷம் அளவு கருவாடு வேக விடுவோம். இப்போ மூணு நிமிஷம் ஆகிடுது, கருவாடெலாம் ஓரளவு வெந்திருக்கும். ஏன்னா இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேறு போட்டு வேக வைக்க போகிறோம், அதில் அப்போ வேறு கொஞ்சம் வேகும், அதனால தான் நான் ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு மட்டும் வேக வச்சேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுது, உருளைக்கிழங்கு வெந்ததுதான் பார்க்கலாம். நான் பத்து நிமிஷம் அப்படியே நான் மூடி வைக்கல, நான் எப்போவும் சொல்கிறது தான், நான் அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்து அடி பிடிச்சிடும். ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் வெந்து வரும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுது. இதில் வந்து இந்த வேக வச்சுருக்கிறேன் இந்த மொச்சக்கொட்டையை நான் சேர்த்துருவேன். இது கூடவே இந்த புளி கரைசலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். வாசனை கம கமகமன்னு இருக்குது கருவாட்டு குழம்பு, உடனே சாப்பிடணும் போல் இருக்குது எனக்கு. இதெல்லாம் சேர்த்துட்டு நான் அடுப்பை வந்து மீடியம் ஆனில் வச்சுருக்கிறேன். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ குழம்பு கொதிக்கிற சத்தம் கேட்குது, திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லாவே கொதி வச்சுருக்குது, நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இது பாருங்கள் கருவாட்டு குழம்பு, மொச்சக்கொட்டை உருளைக்கிழங்கு சேர்த்த கருவாட்டு குழம்பு. இப்போ நான் இது கூட இந்த கொத்தமல்லி தழையை இதை தூவிடுறேன். இப்போது மொச்சக்கட்டையும் உருளைக்கிழங்கும் சேர்த்து கருவாட்டு குழம்பு சூப்பரான முதல்ல சொன்ன மாதிரியே ரெடி ஆகிடுது. இது வந்து எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஒயிட் ரைஸ் கூட, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் பகேத்து கூட வச்சு சாப்பிடும்போது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், பகேத் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிரெட்டு கூட வச்சு சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இன்றைக்கி மொச்சக்கொட்டை உருளைக்கிழங்கு போட்டு கருவாட்டு குழம்பு பார்த்துருப்பீங்க, அது கூடவே எங்கள் வீட்டில் விளைஞ்ச அரைக்கீரை சிறுக்கீரை பொரியலும் பார்த்துருப்பீங்க.
ரெண்டுமே சூப்பராக வந்திருக்குது. இந்த சமையல் விலாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இங்கே முடியுது. மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.